ஹாய் ஹலோ வியர்ஸ், வெல்கம் டு தமிழ் ஆல்ஃபா. ரோல்ஸ் ரைஸ். இந்த காரை நம்ம எல்லோரும் ஒரு வாட்டியாச்சும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருப்போம். இந்த காரை வாங்கிறதுக்கு காசு மட்டும் போதாது, சில தகுதிகளும் வேணுமாம்மா. அதெல்லாம் என்னதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட ஹிஸ்ட்ரியை பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடும். இந்த கார் கம்பெனி ரெண்டு பேரால் 1904 வருஷம் ஆரம்பிக்கப்பட்டது. ஒருத்தர் பேர் ரோல்ஸ், இன்னொருத்தர் பேர் ராய்ஸ். ரோல்ஸ்ன்றவர் ஒரு கார் டீலராக இருந்திருக்காரு, ராய்ஸ்ன்றவர் ஒரு இன்ஜினியர். இந்த கார் ஏன் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குன்னு இப்போ பார்ப்போம். முதல்ல இந்த கார் எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த பொம்மை தான். இந்த பொம்மையோட பேர் தான் ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸ்டசி. 1910 அப்புறம் வந்த எல்லா ரோல்ஸ் ராய்ஸ் கார்லையும் இதை நீங்கள் பார்க்கலாம். இது ஆடம்பரத்தோட அடையாளம்னு சொல்கிறாங்க. இதோட காஸ்ட் மட்டுமே $40,000. அதாவது இந்த ப்ரைஸ்க்கு நம்ம ரெண்டு ஹோண்டா சிட்டி காரையே வாங்கிட்டு போயிடலாம். ரோல்ஸ் ராய்ஸ் கார் எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் அந்த வீலில் இருக்கிற RR சிம்பிள் எப்போவுமே கிராவிட்டியோட டைரெக்ஷனில் தான் இருக்கும். அப்புறம் காருக்குள்ளே இருக்கிற இன்டீரியர்ஸ்க்கு ரோல்ஸ் ராய்ஸ் ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து தான் சூஸ் பண்ணுவாங்க. இந்த லெதரை மட்டுமே 9 மாடுகள்லேருந்து எடுக்கிறாங்க. இவ்வளோ நேரம் காரோட லுக்ஸ் பற்றி பார்த்தோம், இப்போ அதோட பவரை பற்றி பார்ப்போம். இப்போ வர ரோல்ஸ் ராய்ஸ் காரில் எல்லாமே V12 இன்ஜின் கொடுக்குறாங்க. அதாவது 12 சிலிண்டர் இன்ஜின். இந்த இன்ஜின் தான் SP-16 சப்மெரீனில் யூஸ் பண்ணுறாங்க. இதோட ஸ்பீடு 400 km/h. ஹாங்காங்கை தான் கேபிட்டல் ஆஃப் ரோல்ஸ் ராய்ஸ்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே தான் ரோல்ஸ் ராய்ஸ் கார்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வரைக்கும் ரோல்ஸ் ராய்ஸ் தயாரித்த மோஸ்ட் ஹை பட்ஜெட் கார்னா அது துபாயில் தான் இருக்குது. காரோட மாடல் பேண்டம் சாலிட் கோல்டு. இதில் மட்டுமே 1.2 கிலோ ப்யூர் கோல்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ரோல்ஸ் ராய்ஸோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, கஸ்டமரோட விருப்பப்படி தான் இந்த காரோட சீட், லெதர், ஹேண்டில், அப்புறம் அதில் யூஸ் பண்ணுற த்ரெட்டோட கலர் கூட கஸ்டமர் தான் சூஸ் பண்ணுவாங்க. ரோல்ஸ் ராய்ஸோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஒரு கார் மாதிரி இன்னொரு கார் இருக்காது. அதாவது இப்போ நம்ம ஒரு ஹோண்டா சிட்டி கார் வாங்குகிறோன்னா அதே கலரில் அதே மாடலில் இன்னொரு கார் இருக்கும். ஆனால் ரோல்ஸ் ராய்ஸில் அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. நீங்கள் கஸ்டமர் தங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் காரை. இந்த கார் முழுசாக தயாராகி டெலிவரியாக 8 டைம் எடுக்கும். அதே ஒரு டொயோட்டா கார் ரெடியாக 13 மணி நேரமே போதுமானது. ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனியை ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நிறைய கார்ஸை ரோல்ஸ் ராய்ஸ் சேல் பண்ணியிருக்காங்க. அதில் 65% ஆஃப் கார்ஸ் இன்றைக்கும் ரோட்டில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த கார் எவ்வளோ நாள் லைஃப் இருக்கும்னு பார்த்தோன்னா, 1904 வருஷம் முதல்ல ப்ரொடியூஸ் பண்ண ரோல்ஸ் ராய்ஸ் இதுதான். இன்றைக்கு வரைக்குமே இது குட் கண்டிஷனில் இருக்குது. இதை இப்போவும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரோல்ஸ் ராய்ஸோட பிராண்ட் வேல்யூ எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 5-6 crores தான் இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸே ஆரம்பிக்குது. நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யார் இந்த காரை வச்சுருக்காங்கன்னா, டைரக்டர் சங்கர், மியூசிஷியன் AR ரகுமான், ஆக்டர் தனுஷ், இளையதளபதி விஜய், அண்ட் கேரளாவில் ஒரு பார்பரும் வச்சுருக்காரு. அவருக்கு ரோல்ஸ் ராய்ஸே இந்த காரை வந்து கொடுத்துட்டு போனாங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அடுத்ததான் நீங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.